ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 3/7/2023 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, சேவை செய்கிறதுக்கு புதுவிதமான வழிகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருங்க. இல்லையா, பாபா சொல்லுவார் புதுமை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரே மாதிரியே பண்ணிங்கன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும், கேட்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ இந்த சேவையை வளர்ச்சிப்படுத்திக்கிட்டே இருக்கணும், விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். சேவையில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா எப்போவுமே தாய்மார்களை முன்னுக்கு வைக்கணும். இதுதான் சீக்ரெட், தாய்மார்களை முன்னுக்கு வைக்கணும். பிரதர்ஸ் வந்து புத்திசாலியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னால் கூட அது வந்து அந்தளவுக்கு வெற்றி அடையாது. அது என்ன சீக்ரெட்டுன்றது பாபாவுக்கு தான் தெரியும். அது கரெக்டு தான், தாய்மார்கள் சொல்லும்போது அவங்களுக்கு இயல்பாகவே அந்த பொறுமை சக்தி அதிகம். ஸோ பொறுமையாக சொல்லக்கூடிய தன்மை வந்து ஜென்ரலாகவே தாய்மார்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், தாய்மார்களை முன்னுக்கு வைத்தால்தான் நீங்கள் சேவையில் வெற்றி அடைய முடியும். கேள்வி, நீங்கள் அத்தாரிட்டியோடு நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை நிரூபிக்கணும் அப்படின்னா என்ன விதத்தில் நீங்கள் புரிய வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட வந்து உண்மை இருக்குது தான், ஆனால் அதை எப்படி என்ன விதமாக சொல்கிறோன்றது ஒன்று முக்கியம். அதுக்கு பாபா சொல்கிறாரு, எப்போல்லாம் நீங்கள் பெரியவங்க கிட்ட பேசுகிறீங்களோ ரொம்ப மரியாதை கொடுத்து பணிவாக பேசணும். ஏதோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் பேசக்கூடாது, இதுவும் மேனஸ் தான். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் பேசுகிறது உண்மை அப்படிங்கிற அத்தாரிட்டியோடவும் பேசணும். ஆனால் அத்தாரிட்டியில் பேசுகிறேன்னு மரியாதை குறைவாக பேசக்கூடாது, கண்டிப்பாக மரியாதை குறையாமல் பார்த்துக்கணும், மரியாதை கொடுத்து பேசணும். இந்த மேனர்ஸை வந்து ஸ்கூலில் கூட கற்றுக் கொடுப்பாங்க. யாருக்கிட்டேயும் ஒரு அகங்காரத்தோடு பேசக்கூடாது, என்ன இது கூட தெரியாதா அப்படிலாம் பேசக்கூடாது. இந்த ஞானத்தின் போதையினால் நிரந்தரமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா அந்த சந்தோஷமான முகமே நிறைய சேவை செய்யும். உங்களுடைய முகத்தை, அந்த சிரித்த முகத்தை பார்த்துக்கிட்டே புரியாட்டினா கூட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சிரித்த முகம், உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிற முகம் வந்து நல்ல சேவை செய்யுன்றார் பாபா. இன்றைய மனிதர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாடல். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைங்களுக்கு பாபா புரிய வைக்கிறார், நிறைய ஆத்மாக்கள் இப்போ பாவ ஆத்மாக்களாக மாறிட்டாங்க. நல்ல குழந்தைங்க கூட பாபாவை கூப்பிடுறாங்க, பாவம் ரொம்ப அதிகமாயிடுச்சு பாபா, இந்த பாவம் செஞ்சு செஞ்சு தான் மனிதர்கள் அழுக்காகிட்டாங்க. மனிதர்கள் அவரை நினைக்கிறாங்க, நினச்சி என்ன சொல்கிறாங்க, பதித்த பாவனனே வந்து தூய்மையற்ற பாவ ஆத்மாக்களாக எங்களை புண்ணிய ஆத்மாக்களாக ஆக்குங்க, இந்த உலகம் அழுக்காயிடுச்சு, அதனால் கண்டிப்பாக புது உலகம் தேவை. இல்லையா, பாவாத்மாக்களை புண்ணியாத்மாக்களை ஆக்கி எங்கே வைக்கிறது? ஸோ அப்போ அதுக்குன்னு ஒரு தூய்மையான உலகம் தேவைப்படுது. ஆனால் இருக்கிறதோ ஒரே உலகம்தான். அப்போ இந்த உலகத்தை தான் தூய்மையான உலகமாக பாபா மாத்துறார். மற்றபடி பாபா இருக்கக்கூடிய அந்த பரந்தாமம் வந்து தூய்மையான உலகம் கிடையாது, அது வந்து சாந்தி தாமம், அமைதியின் உலகம். அங்கே எந்த நடிப்பும் இருக்காது. மற்றபடி உடலோடு மனிதர்கள் வந்தால்தான் காரியம் செய்ய முடியும், சுகதுக்கத்தை அனுபவிக்க முடியும். அது வந்து இங்கே தான் நடக்குது. அதனால் தூய்மையான உலகமும் அழுக்கான உலகமும் மனிதர்களுக்குத்தான் தேவைப்படுது, வெறும் ஆத்மாவுக்கு கிடையாது. இந்த இரும்பு யுகத்தில் கண்டிப்பாக அவங்க அழுக்காகிடுறாங்க, சத்தியுகத்தில் அந்த பொன்னுலகத்தில் அவங்க தூய்மையாக இருப்பாங்க. பதித்த பாவனர் தான் வந்து தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறார். பண்டிதர்கள், ஸ்காலர்கள் இவங்க தான் வேதங்களை உருவாக்கிட்டாங்க. வியாச பகவான் எழுதிட்டார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக இந்த ஞானத்தை சொன்னவருடைய பேரும் சொல்லணும் தானே. மனிதர்களுக்கு எப்போ வேதத்தை உருவாக்குனாங்கன்னே தெரியாது, அப்போ எப்படி வியாசர் சொன்னார்னு சொல்ல முடியும்? வியாசர் எப்போ இருந்தார்னே அவங்களுக்கு தெரியாதே. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும், சத்தியுக திரேதாயுகத்தில் எந்த வேதமும் கிடையாது. கரெக்டாக சொல்லணுன்னா பக்தி மார்க்கத்துடைய பேரடையாளம் கூட அங்கே கிடையாது.
பாபா இந்த ஞானத்தின் மூலமாக நம்மை உயிர்ப்பிக்கிறார், உயிரோடு வச்சிருக்கிறார். இல்லையா, மரணத்தை வெல்வதுன்றது இந்த ஞானத்தின் மூலமாக தான் நடக்குது. இதன் மூலமாக 21 பிறவிக்கு உயிரோடு இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மாயக்கிட்டிருந்து பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கிறீங்க. பிறகு மாயா வந்து உங்களை பணமாக்கிடுது. அப்போ பாருங்கள், மாயா வந்துருச்சுனாலே நீங்கள் பணம் தான், ஏன்னா புத்தி வேலை செய்யலையே. பணத்துக்கு புத்தி வேலை செய்யுமா? இப்போ மாயை மயக்கிடுது. இப்போ இந்த கலியுகமே பிணங்களின் உலகம், சுடுகாடு. அதனால்தான் கல்லறையிலிருந்து உங்களை எழுப்புவேன்ட்டு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும். அது உண்மையில் கலியுகத்தில் நம்மை ஞானம் கொடுத்து எழுப்புறது தான். இந்த நேரத்தில் இது முழு சுடுகாடுன்னு சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் சிந்தனை செய்யணும், உங்களுடைய புத்தி. இந்த மகாபாரத யுத்தத்தில் எல்லாமே முழு ஸ்தூலமான சுடுகாடாகவும் மாறப்போகுது. மற்ற யுத்தத்தில் அப்படி கிடையாது, எல்லோரும் ஒன்றும் இறக்க மாட்டாங்க. பாகவதத்தில் ஞான கடலின் குழந்தைகள் சுடுகாட்டில் புதைக்கப்பட்டார்கள்னு எழுதப்பட்டிருக்குது. ஏன்னா மாயை எல்லோரையும் காமச்சிதையில் உட்கார வச்சு எரிச்சிடுது. எல்லோரும் சுடுகாட்டில் புதைக்கப்படுறாங்க. முஸ்லிம்களுடைய குரானில் கூட எல்லோரும் சுடுகாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. கடைசியில் அந்த நியாய தீர்ப்பு நாளின் பொழுது அல்லாஹ் வந்து அனைவரையும் எழுப்புவார்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர் இந்த சுடுகாட்டை பரிஸ்தானாக, அதாவது கப்ரிஸ்தானை பரிஸ்தானாக மாத்துறார். கப்ரிஸ்தான்றது சுடுகாடு, பரிஸ்தான்றது பரிகள் வாழும் இடம். இல்லையா, பிணங்கள் புதைக்கப்பட்ட இடம் கப்ரிஸ்தான், பரிகள்னா தேவதைகள். ஸோ தேவதைகள் வாழும் இடம் பரிஸ்தானாக கடவுள் மாத்துறார். பிர்லா கோயிலில் கூட டெல்லி வந்து பரிஸ்தானாக மாற்றப்பட்டு இருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்குதான். ஸோ அப்போ டெல்லியில் இருக்கிறவங்க வந்து இதை வச்சு சேவை பண்ணலாம், அந்த கோயிலே போய் கூட. அப்படின்னா கண்டிப்பாக பாபா சுடுகாட்டை தேவதைகள் வாழும் உலகமாக மாற்றியிருப்பார். மற்றபடி அனைத்தும் அழிஞ்சு போகிறது கிடையாது, பிரளயம் நடக்கிறது கிடையாது. நிறைய மனிதர்கள் இறப்பாங்க, அது உண்மைதான். ஆனால் அதுக்காக ஒட்டுமொத்த உலகமும் அழியாது, எல்லா மனிதர்களும் அழிஞ்சிட மாட்டாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் மனிதர்கள் சத்தியுகத்துக்காக இருப்பாங்க. ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஆனால் அது வந்து பாடலில் குறிப்பிடப்படலை. இன்றைய மனிதர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தான் அந்த பாட்டு இருக்கதே தவிர, சொர்க்கத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. சொர்க்கத்தில் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், மனிதர்கள் எவ்வளவு துக்கத்தை கொடுக்குறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கொலை கூட பண்ணுறாங்க. ஸோ பாபாவுக்கு இந்த செய்தியெல்லாம் வருது. யாராவது இன்னொருத்தருடைய மனைவியின் மீது காதல் கொள்கிறாங்க அப்படின்னா, அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய சொந்த மனைவிக்கு விஷம் கொடுத்து கூட கொலை பண்ணுறான். ஏன்னா இந்த உலகம் அவ்வளோ மோசமாயிடுச்சு. ஸோ இது ரெண்டு விதமாகவும் நடக்கும் இல்லையா. யாருடைய மனைவி காதலிக்கிறானோ அந்த ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் அவனும் தன்னுடைய மனைவிக்கு விஷம் கொடுத்து கொள்ளுவான். இன்னொருத்தருடைய மனைவி அடையிறதுக்காக தன்னுடைய மனைவியை விஷம் கொடுத்து கொண்டுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அழுக்காயிடுச்சு இந்த உலகம். அதனால தான் பதித்த பாவனா வா அப்படின்னு பாடு. பதித்த பாவனா வான்னு பாடுறாங்க, ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம். ஆனால் யாராவது உண்மையிலே தங்களை அழுக்கானவங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்களான்னா கிடையாது. யார்கிட்டே சொல்லி பாருங்களா, நீங்கள் அழுக்கானவர்கள் நான் அவ்வளோதான், டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆனால் நமக்கு தெரியும், நாமளும் இதுக்கு முன்னாடி அழுக்காக தான் இருந்தோம், பாபா நம்மளை தூய்மையாக்கிட்டு இருக்கிறார். இப்போ உலகத்துக்கு நாம் சொல்லணும், சிவபாபா தான் அழுக்கான உலகத்தை தூய்மையாக்கிட்டு இருக்கிறாருன்னு. நீங்கள் சிவராத்திரி கொண்டாடுறீங்களே, சிவனுடைய பிறந்த நாள், அவரே இப்போ வந்திருக்கிறாரு. எப்போ வந்து ஒரு புதுசாக ஏதோ ஒரு படைப்பு படைக்கிறாங்க அப்படின்னா, அதை முதல்ல ராஜாவுக்கு காட்டுவாங்க. அப்போ ராஜா வந்து அந்த படைப்பை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்காக தன் கையில் எடுத்துக்குவார்.
அல்லது ஆட்சியாளர்கள் கிட்ட. இப்போ வந்து ராஜாக்களே கிடையாது. அதனால் பாபா சொல்கிறாரு, எல்லோருக்கும் இந்த படைப்பை வந்து காட்டுங்க, இல்லையா? கடவுள் வந்திருக்கிறாரு, இந்த ஞானம் புத்தம் புதிய ஞானம்ல எல்லோருக்கும் கொடுங்க. அதே மாதிரி ஒரு தீர்மானம் அரசாங்கத்தினால் நிறைவேற்றணும், அதுக்கு வந்து கும்பலாக அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் போங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ ஒரு பெட்டிஷனை வந்து ஆயிரக்கணக்கான மக்கள்னால் கையெழுத்திடப்பட்டு அரசாங்கத்துக்கிட்ட கொடுங்க. ஏன்னா ஒரு படைப்பு ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது மக்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதை வந்து ஹையஸ்ட் அத்தாரிட்டி கிட்ட காட்டுவாங்க. பிறகு அவங்க வந்து இது மக்கள்கிட்ட விளம்பரப்படுத்துறதுக்கு தேவையான வேலையெல்லாம் பண்ணுவாங்க. நீங்களும் அப்படி தான் பண்ணணும். யாருடைய பிறந்த நாளிலும் வருதோ அவங்கள பற்றியெல்லாம் நீங்கள் புரிய வைங்க. சிவராத்திரியா சிவனை பற்றி என்ன தெரியும் புரிய வைங்க, கிருஷ்ண ஜெயந்தியா கிருஷ்ணரை பற்றி புரிய வைங்க. ஸோ என்னென்னைக்கு யார் யாரோடைய ஃபங்க்ஷன் வருதோ அப்போ அவங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இப்போ யூடியூப் காலம் ஆயிடுச்சு இல்லையா, ராமரை பற்றி கிருஷ்ணரை பற்றிலாம் ஜென்ரலாக போடுங்க, யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ இதோ இப்போ ஆதி புருஷ் படம் வந்தப்போ போடும்போது பார்ப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும். மக்கள் எப்போ அதன் மீது க்யூரியாசிட்டியோடு இருக்கிறாங்களோ அன்றைக்கி நாம் அதை பற்றி சொல்லணும். அப்போ எல்லோரும் புரிஞ்சுட்டு ஆமாம் இது உண்மை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. பாபா 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பாரதம் தங்க குருவியாக இருந்தது, இன்றைக்கி ஒன்றுத்துக்கும் உதவாத சோழி ஆயிடுச்சு. பரமபிதா பரமாத்மா மீண்டும் இந்த சோழி மாதிரி இருக்கக்கூடிய பாரதத்தை வைரம் மாதிரி மாத்துறார். அதற்காகத்தான் பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார், பாரதத்தை வைரமாக்குற ஞானம். எல்லா மனிதர்களுமே உண்மையிலே பிரம்மகுமார் குமாரிகள் தான் நீங்கள் புரிய வைங்க இல்லையா. கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க எல்லாருமே உண்மையிலே கிறிஸ்டின் தாங்க, ஆதாம்லேருந்து வந்ததுன்னுவாங்க. முஸ்லீம்களும் அதே தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் எல்லோருமே பிரம்மகுமார் குமாரிகள் தான், ஏன்னா பிரம்மாவிலிருந்து தானே எல்லோரும் வராங்க, இப்போ தான் பிரம்மா. ஆனால் மற்றவர்களுக்கு தெரியல, நமக்கு தெரியுது அவ்வளோதான். இந்த பிராமண தர்மம் பிரம்மா மூலமாக படைக்கப்படுது. ஒட்டுமொத்த மனித சிருஷ்டியுமே தேவதைகள் சத்திரியர்கள் வைஷ்யர்கள் சூதரர்கள்னால் ஆகப்பட்டிருக்கு, இந்த 4 வர்ணத்தினால். ஸோ இந்த பண்டிகைகள்லாம் நீங்கள் நல்லா புரிய வைக்கணும். தீபமாலை வருது, அதாவது தீபாவளி நெருக்கத்தில் வருது. அப்போ புரிய வைங்க தீபாவளின்றது உண்மையிலே தீபமாலை, தீபங்களின் வரிசை. அது உண்மையிலே எதை குறிக்குது, வீட்டில் எல்லார் வீட்லேயும் தீபத்தை ஏற்றி வைப்பாங்க. உண்மையிலே ஆத்மாவுடைய வீடு இந்த உடம்பு, உடம்பில் ஆத்மான்ற தீபம் பூர்வ மத்தியில் ஏற்றி வைக்கப்படுறது தான் அப்படின்னு புரிய வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்க அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஒவ்வொரு வீட்டிலும் ஆழ்ந்த இருள் தான் இருக்குது இல்லையா, ஏன்னா ஆத்மாவும் ஒளி இழந்து கிடக்குது. அப்புறம் ஸ்தூலமாகவே ஒவ்வொரு வீட்டிலையும் சண்டை சச்சரவு நடக்குது, ஏன்னா ஆத்ம உணர்வு இருந்தால் தானே ஆத்மாவுடைய குணம் வெளிப்படுறதுக்கு. எப்போ ஞான சூரியன் எழுகிறதோ அப்போ அஞ்ஞான இருள் அகல்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஞானச்சூரியன் சிவத்தந்தை, இப்போ தான் அந்த அஞ்ஞானத்தின் கோர இருள் இருக்குது. எந்த ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய தந்தையை பற்றி தெரியாது, சிவபாபா பற்றி தெரியாது. எப்போ அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ எல்லாருடைய தீபமும் ஏற்றப்படுது, அவரை தீபம்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி முக்கியமான பண்டிகை தீபாவளி போன்ற பண்டிகையில் இதை நல்லா நீங்கள் புரிய வைங்க, அதெல்லாம் வாய்ப்பு மிஸ் பண்ணிடக்கூடாது. சோஷியல் மீடியாவில் போகலாம், கோயிலில் போய் சொல்லலாம், சொந்தக்காரங்கக்கிட்ட சொல்லலாம். அது மாதிரி இப்போ கொலுலாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டைம் கூட வர வச்சு சொல்லலாம், அதை நீங்கள் வீடியோ எடுத்து போடலாம். நிறைய பேர் யாராவது ஒருத்தருக்காவது டச் ஆகும். அரசாங்கத்துக்கும் நீங்கள் இதை புரிய வைக்கலாம். ஆனால் முயற்சி பண்ணணும், தானாக நடக்காது, நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். தாய்மார்களை முன்னாடி வைங்க, அது எப்படி ஒன்றும் படிக்காத தாய்மார்களை போய் முன்னுக்கு வைக்கிறதுன்ட்டு நீங்கள் அசிங்கப்படக்கூடாது இல்லையா. இங்கே கடவுள் வைக்க சொல்கிறாரு, கடவுளுக்கு தெரியும் யாரை வச்சா
சேவை நகரும் காயை நவுத்த முடியும்னு பாபாவுக்கு தெரியும். அதனால் இதில் உங்களுக்கு வந்து அசிங்கப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாபா எப்படி மற்றவர்களை எழுப்புறதுன்னு நமக்கு புரிய வைக்கிறார். அதனால தான் பீஷ்ம பிதாமகரை வந்து ஒரு பெண் மூலமாக தான் கடைசியில் வீழ்த்துற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக வந்து திருநங்கைகளுக்கு கூட இந்த ஞானத்தை கொடுத்து அவங்க மூலமாக சொன்னால் எல்லாருமே கேட்பாங்க. இப்போ நிறைய யூடியூப்லலாம் ரொம்ப ஃபேமஸான திருநங்கைகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணும். ஸோ எல்லோரையும் ஒரு குழுவாக அமைத்து பெட்டிஷன் சைன் பண்ணி நீங்கள் புரிய வைங்க, எல்லாரோடைய கையெழுத்தும் வாங்கி. நீங்கள் எல்லோருமே உண்மையில் சிவனுடைய குழந்தைகள், மற்றபடி நீங்கள் எல்லோரும் சிவன் கிடையாது, அவரோட குழந்தை. சிவன் நம்முடைய அப்பா, ஒருத்தர் தான் நம்முடைய அப்பா அப்படின்னு புரிய வைங்க. அவர் தான் படைப்பவர், அவர் தான் அழுக்கான இந்த உலகத்தை தூய்மையாக்குபவர். ஸோ ஒரு அறிக்கையை உருவாக்குங்க, முக்கியமானவர்களுக்கெல்லாம் அதை காட்டுங்க, பெரியவங்களுக்கெல்லாம். மனிதர்களை நீங்கள் எழுப்புறீங்க, ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கங்கையில் குளித்தாலே நம்ம தூய்மையாயிடுவோன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையில் கங்கை ஒன்றும் யாரையும் தூய்மையாக்காது. உடலற்ற சிவத்தந்தை தான் தூய்மையாக்குபவர், அவர் தான் ஞானத்தின் கடல், ஞான மழை பொழிகிறாருன்னு புரிய வைங்க. மற்றபடி கங்கையில் குளித்தா தூய்மையாயிடலாம், வேறு ஏதாவது நதியில் குளித்தா தூய்மையில்லாம், ஞானஸ்நானம் பெற்றால் தூய்மையாயிடலாம், இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் தூய்மையாயிடலாம், இது எல்லாமே குருட்டு நம்பிக்கைன்னு புரிய வைங்க. குழந்தைங்களுக்கு இப்போ அதிகாரம் கிடச்சிருக்குது, ஞானம் கிடச்சிருச்சு. வேதங்களில் குமாரிகள் ஞானம்பு எய்தனர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கலையா. பீஷ்ம பிதாமகர் மேலே சிகண்டிகைன்ற ஒரு பெண் விடுற ஞானம்பில் தான் அவர் வீழ்வார். நல்ல நல்ல குழந்தைங்க இந்த வேலையை பண்ணலாம், சொற்பொழிவு கொடுக்கலாம், ஆனால் ஒரு படையில் வந்து வரிசைக்கிரமமாக தான் இருப்பாங்க போர் வீரர்கள். குறிப்பாக மற்றவர்கள்கிட்ட பேசுறதுல பண்பு ரொம்ப முக்கியம், நல்ல மேனர்ஸோடு பேசணும். குறிப்பாக பெரியவங்க கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மரியாதையோடு தான் பேசுவாங்க. ஆப் ஆப்புன்னு ஹிந்தியில், அதாவது தாங்கள் தாங்கள்னு ஒரு மரியாதையோடு பேசுவாங்க, அது ரொம்ப முக்கியம். ஆனால் படிக்காதவங்க வந்து அந்த மரியாதை கொடுத்து பேச மாட்டாங்க. இன்னும் ஏதோ தெரிஞ்சவர்கிட்ட பேசுகிற மாதிரி நீ வாப்போன்னு பேசுவாங்க, அப்படி பேசக்கூடாது. எல்லாருக்கிட்டுமே அதை வீட்டிலே லௌகீகத்திலேயே வந்து நீங்கள் அதுமாரி மரியாதையோடு பேசுகிறீங்கன்னா வெளில கண்டிப்பாக மரியாதையாக தான் பேசுவீங்க. படிக்கிறதன் மூலமாகவும் இந்த நல்ல குணங்கள் தாரணையாகும். ஆசிரியர்கள் இதில் ரொம்ப நல்லவர்களாக இருக்கிறாங்க, நல்ல உயர்ந்த பதவி அடைகிறதுக்கு உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. எப்போவுமே ரெஜிஸ்டரில் ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னா நன்னடத்தைன்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும். கடைசியில் டிசியில் வந்து கான்டக்ட்னு ஒரு காலம் இருக்கும், அதை குட் மேனர்ஸாக பேட் மேனர்ஸான்னு போடுவாங்க. பேட் மேனர்ஸ் அப்படின்னா அடுத்த ஸ்கூலில் வந்து அவ்வளோ சீக்கிரம் இவங்களை சேர்க்க மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மனிதர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்ல கேரக்டர் இல்லை, உலகமே அவ்வளோ அழுக்காயிடுச்சு இல்லையா. வாத்தியாரை அடிக்கிறது, ஸ்கூலை உடைக்கிறது, இதெல்லாம் நிறைய நியூஸில் வர்றதை நம்ம பார்க்குறோம். இன்றைய நிலை எப்படி இருக்குதுன்றதை இந்த பாடலில் கூட நீங்கள் கேட்டீங்க. பாரதம் மாதிரி அற்புதமான நாடு, ஒரு காலத்தில் பாரதம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி அற்புதமான நாடு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஹெவன் சொர்க்கமாக இருந்தது பாரதம். ஆனால் சன்னியாசிகளுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தா இதெல்லாம் உங்கள் கற்பனை, எங்கேயா இருக்குது சொர்க்கம்னு கேட்பாங்க. பாவம் அவங்களுக்கு சொர்க்கத்தை பற்றி என்ன தெரியும், அவங்க இது வரைக்கும் சொர்க்கத்துக்கு வந்ததே கிடையாது எந்த கல்பத்திலையும், அதனால்தான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லா சன்னியாசியும் இப்படியே இருப்பாங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு சிலர் இதை பார்த்து இந்த ஞானத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு வெளிப்படுவாங்க, நம்ம தர்மத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. அதனால் நீங்களே இந்த மதத்தை சார்ந்தவங்க வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்கன்னு முடிவு பண்ணக்கூடாது. இது வந்து கிறிஸ்தவர்கள் ஜெகவன் சாட்சியில் சொல்லுவாங்க, நீங்களே இவங்க கேட்க மாட்டாங்க, நியாயம் தீர்க்காதீங்க, அது கடவுள் தீர்த்துக்கிட்டோம், நீங்கள் எல்லோரும் கேட்பாங்க, எல்லோரும் கடவுளுடைய குழந்தைன்னு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாடி பார்த்து கொடுக்கணும், ஆனால் கண்டிப்பாக கொடுக்கணும், எந்த அளவுக்கு கொடுக்கணுன்றதான் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நன்றாக இருக்குது. ஸோ இந்த படத்தை வச்சு புரிய வைங்க,
மனிதர்கள் வந்து பாண்டவர்களுக்கு பெரிய பெரிய சிலையை உருவாக்கிட்டாங்க. ஆனால் பஞ்ச பாண்டவர்கள் ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது. அதேமாதிரி ராவணன்னா 100 அடி உயரத்துக்கு சிலை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. நாளுக்கு நாள் அவனுடைய சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு தசரா பண்டிகை வரும்போதும் பெரிய ராவணனை செஞ்சு எரிப்பாங்க. ஆனால் ராவணனுக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு, உண்மையில் 2500 வயசாயிடுச்சு ராவணனுக்கு. தசராவின் போது இதை நீங்கள் நல்லா புரிய வைக்கலாம், அப்போ தான் அவனை வந்து கொளுத்துறாங்க. ஸோ அப்போ நாளுக்கு நாள் அவனுடைய சைஸ் பெருசாகுதுன்னா அவனுக்கு வயசும் அதிகமாகுதுன்னு தான் அர்த்தம். இது ராவண ராஜ்யம், அசுரர்களின் உலகம். சிலர் வந்து இதை அசுர உலகம்னு பேப்பரில் பிரிண்ட் அடிக்கிறாங்க. ஏன் இதை வந்து அசுர ராஜ்யம்னு சொல்கிறீங்கன்னு மனிதர்கள் கேட்டால் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், பேப்பரில் கூட வந்ததே நீங்கள் பார்க்கலையா, இன்னார் வந்து சொல்லியிருந்தாங்க இது ராவணனுடைய ராஜ்யம்ன்ட்டு. எப்போ தந்தை வந்தாரோ அப்போ அவர் சொல்கிறாரு இந்த உலகம் அசுர உலகம், ராவண ராஜ்யம்ன்ட்டு. தேவதைகளுடைய ராஜ்யம் சத்தியுகத்தில் தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கும்பலாக சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணணும், எப்படி சேவை செய்யணும் அப்படின்ட்டு. உங்களுடைய லட்சியம் தெளிவாக இருக்குது, இந்த ஞானத்தை மற்றவர்கள்ட்ட போய் சேர்க்கணும். ஸோ அதை எப்படியெல்லாம் சேர்க்கலாம்? இப்போ நீட் தேர்வில் ஃபஸ்ட் ரேங்க், இந்தியாவிலே ஃபஸ்ட் ரேங்க் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபஞ்சன்ற ஒரு சகோதரர் எடுத்தார். ஸோ அவர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் படிக்கும்போது அந்த ஆன்சர் எடுத்துகிட்டு இதை எப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு எழுதி பார்ப்பறோம், எப்படியெல்லாம் அந்த ஆன்சருக்கு கேள்வியை உருவாக்க முடியும்ட்டு. அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட ஆன்சர் இருக்குது, கடவுள் வந்துட்டாரு, சொர்க்கம் வந்துச்சு தான் ஆன்சர். இதுக்கு எப்படியெல்லாம் நம்ம கொஸ்டினை உருவாக்கி அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும், என்னென்ன விதமாகலாம் நம்ம புரிய வைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா லட்சியம் தெளிவாக இருக்குது. போர்டில் நீங்கள் எழுதி போடுறீங்க, கடவுள் வந்து விட்டார், புது உலகம் வந்து விட்டது, சீக்கிரமாக வந்து உலக ராஜ்யத்தின் உரிமையை அடையுங்கள் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ஸ்கூல், ஸ்கூலில் குருட்டு நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஆனால் சத்சங்கத்தில் தான் வேதத்தை கேட்குறாங்க இல்லையா, அதுதான் குருட்டு நம்பிக்கை. ஏன் கேட்குறோன்னே தெரியாது எல்லா மதத்துலையுமே இல்லையா. ஆதாம் யாவால் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார், சரி அதை கேட்குறனால உங்களுக்கு என்ன ஆக போகுது, ராமர் இப்படி இருந்தார் கிருஷ்ணர் இப்படி இருந்தார் இதனால் உங்களுக்கு என்ன ஆக போகுது, அதுக்கும் எனக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கணும்ல. அப்போ என்ன தொடர்பு இருக்குன்னே தெரியலன்னா அது குருட்டு நம்பிக்கை தானே. ஸோ அதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. பாபா சொல்கிறாரு, பாரதவாசிகளே, இத்தனை வேதங்களையும் உபநிடதங்களையும் எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் படித்து வந்தீங்க, அதனால் ஏதாவது நன்மை நடந்துச்சா, உலகம் இன்னும் இன்னும் மோசமாக தானே ஆகுது, அது கூட புரியலையா உங்களுக்கு, சத்தியுகத்திலிருந்து நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல மாட்டீங்க இல்லையா. ஏன்னா நமக்கு தெரியும் துவாபர யுகத்திலிருந்து தான் பக்தி மார்க்கம் உருவாகுது, சத்தியுக திரேதா யுகத்தில் பக்தி மார்க்கத்துடைய பேர் அடையாளம் கூட கிடையாது அப்படின்ட்டு. துவாபர யுகத்திலிருந்து தான் அரை கல்பத்திற்கு பிரம்மாவின் இரவாக இருக்குது, அப்போ தான் பக்தி மார்க்கம் நடக்குது. எப்போ கடவுள் வந்து கண்டிப்பாக வரார், வந்ததுடைய அடையாளமாக தான் சிவஜெயந்தி கொண்டாடுறோம் அவருடைய பிறந்த நாளாக. அப்படி இல்லைன்னா எப்படி அந்த நிராகார தந்தை வந்திருப்பார்? கண்டிப்பாக ஒருத்தருடைய உடலை ஆதாரமாக எடுப்பார், பிரம்மாவுடைய உடலை ஆதாரமாக எடுத்திருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக அவர் பாரதத்தில் வந்தாகணும், ஏன்னா பாரதத்தில் தான் தந்தையுடைய ஜென்மம் நடக்குது. பாரதம் வந்து சிவனுடைய ஜென்மபூமி, கடவுளுடைய ஜென்மபூமி. ஆக்சுவலாக சின்ன வயசில் ஜென்மபூமினே ஒரு பத்திரிகை வந்துச்சு, இப்பயும் இருக்குதான்னு தெரியல. பிரம்மாவுடைய ஜென்மம் இந்த பாரதத்தில் தான் நிகழுது இல்லை. ஏன்னா பிரம்மா உடம்புல தான் சிவன் வரணும்னா பிரம்மாவுடைய ஜென்மமும் பாரதத்தில் தானே நடக்கணும். விராட ரூபத்துடைய ரகசியத்தையும் பாபா நமக்கு விளக்கியிருக்கிறார். இருக்கிறதே மிக உயர்ந்த தர்மம், பிராமண தர்மம், உச்சி குடுமி அது. இப்போ நீங்கள் அந்த உச்சி குடுமி பிராமணர்களாக நடைமுறையில் இருக்கிறீங்க. நம்மை விட உயர்ந்தவர் நிராகார சிவத்தந்தை. அப்போ நம்ம வந்து யார் உடம்புல சிவன் வரார், அந்த பிரம்மாவை காட்டணும், இவர் உடம்புல தாங்க வராருன்னு. பிறகு சரஸ்வதி, அவங்களையும் நீங்கள் காட்டணும், மம்மா பிரம்மாவுக்கு ஈக்குவலாக ஞானத்தில் வந்தவர்கள் அப்படின்ட்டு. ஸோ பிரம்மா சரஸ்வதி, பிறகு அவங்க மூலமாக தோன்றிய பிராமண வர்ணம்,
இந்த பிராமண வர்ணம்தான் பிறகு தேவதை வர்ணமாகவும் சத்திரியன் வர்ணமாகவும் மாறுது. பிறகு வைஷ்யர் சூத்ரராக இறங்கி தான் ஆகணும். ஸோ ஒவ்வொரு வர்ணத்திலும் எவ்வளவு ஜென்மம் எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக துல்லியமாக சொல்கிறோம். பிரம்மாவுடைய இரவு உண்மையில் சரஸ்வதிக்கும் இரவு தான், பிராமணர்களுக்கும் இரவு தான். எல்லா பிராமணர்களும் சத்தியுகத்தில் தேவதையாகிறாங்க. குழந்தைங்களுக்கு தாரணை பண்ணுறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இதை உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக பதிய வைக்கணும். ஒரு காதலை கேட்டு இன்னொரு காது வழியாக விடுறதுக்காக பாபா இவ்வளோ ஞானத்தையும் சொல்கிறது கிடையாது. இல்லை, உங்கள் மனசில் எந்த அளவுக்கு இது ஆழமாக பதியுதோ அதை வைத்து தான் அங்கே உயர்ந்த பதவி அடைவீங்க. ஸ்கூலில் படிக்கிறதுலையோ காலேஜில் படிக்கிறதையோ இந்த ஒரு பிறவி தான், அது கூட அதன் மூலமாக வேலை கிடைக்குமான்னு தெரியாது. மனிதர்கள் சத்சங்கத்துக்கு போகும்பொழுது நிறைய கதைகள் கேட்பாங்க, வெளில வரும்போது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து இந்த ஞானத்தை கேட்டு தாரணை பண்ணும்போது உடனடி பலன் கிடைக்குது, உங்களுடைய குணம் மாறுது, சந்தோஷம் அமைதியை அனுபவம் செய்கிறீங்க. நீங்கள் இந்த ஞானத்தை படிப்பதன் மூலமாக மனிதனிலிருந்து தேவதை ஆகணும். மற்றபடி அந்த சத்சங்கங்கள்லாம் எந்த விதமான லட்சியமும் கிடையாது. பாபா என்னதான் விலாவரியாக தினம் தினம் விதவிதமாக புரிய வைத்தாலும் யாரோ ஒரு சிலர் தான் பிராமண குழந்தைகளாக வெளிப்படுறாங்க. அப்படி வெளிப்படுறவங்களையும் சிலர் வந்து துரோகிகளாக மாறி மீண்டும் ராவணன் ராஜ்யத்துக்கே போயிடுறாங்க. ஏன்னா இது யுத்த மைதானம் அப்படின்னு புரிய வைங்க. மாயை ரொம்ப ரொம்ப சக்திசாலி, அவன் தான் நம்ம எதிரி. ஸோ நிறைய பேர் ஃபெயில் ஆகி அவங்கிட்ட போய் சரணடைஞ்சிடுறாங்க. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய விளையாட்டு. ஏன்னா இதில் எல்லோரும் ஜெயிக்க முடியாது. தோக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எல்லோரும் தான் தோப்பாங்க. ஆனால் யார் ஜெயிக்கிறாங்க அதுதான் முக்கியம். அப்படி ஜெயிக்கிற லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கணும். நீங்கள் ராவணனால் வீழ்த்தப்பட்டு கிடக்கிறீங்க. இப்போ ராவணனை நீங்கள் வீழ்த்தணும். இது வெற்றி தோல்விக்கான விளையாட்டு. யார் மாயக்கிட்ட தோக்குறாங்களோ அவங்க அனைத்திலும் தோக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அனைத்தையும் இழக்கிறீங்க. சொர்க்கத்தை இழக்கிறீங்க, ராஜ்யத்தை இழக்கிறீங்க, ஆரோக்கியத்தை இழக்கிறீங்க, அழகு அறிவு செல்வம் எல்லாத்தையும் இழக்கிறீங்க ராவணன் கிட்டேருந்து தோக்குறதன் மூலமாக. ஒருவேளை ராவணனை ஜெயிச்சிங்கன்னா மீண்டும் அனைத்தையும் அடையிறீங்க, உலகத்துக்கே எஜமானர் ஆகிறீங்க. இந்த பிரம்மா மூலமாக சிவனுடைய ஞானத்தை கேட்டு ராவணனை வீழ்த்துவதால் உலகத்துக்கே எஜமானர் ஆகிறீங்க. ஸோ இந்த போதை நிரந்தரமாக உங்களுக்கு இருக்கணும். ஏன் இந்த போதை வந்து உடையுது? ஏன்னா கலியுகத்து விஷயத்தில் போய் புத்தி மாட்டிக்குது. உலகத்துக்கே நாராயணன் ஆகிறீங்க, அதை விட சந்தோஷம் இங்கே ஏதாவது இருக்குதா? எதுக்கு உங்களுடைய புத்தி இங்கே போகுது? இந்த உலகத்தையே படைத்த கடவுள்கிட்ட படிக்கிறீங்க, அவரை விட உயர்ந்தவர்கள் இங்கே யாராவது இருக்கிறாங்களா? எதுக்கு மற்றவர்களோட போய் நீங்கள் இறைவனை மறக்கிறீங்க, இறைவன் கொடுக்குற ஞானத்தை மறக்கிறீங்க, அந்த லட்சியம் கொடுக்குற போதையை இழக்கிறீங்க? நீங்கள் சாதாரண மனிதன்லேருந்து ஸ்ரீ நாராயணனாக, சாதாரண பெண்ணிலேருந்து ஸ்ரீ லக்ஷ்மியாக மாறுறீங்க. உலகத்தில் எங்கேயாவது இப்படி நடந்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு மாணவன் தன்னுடைய படிப்பையோ படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியரையோ மறந்துட்டான்றது இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. ஆனால் நீங்கள் மறக்கிறீங்களே, ஏன் மறக்கிறீங்க? இவரை விட உயர்ந்த ஆசிரியரும் கிடையாது, இவர் கொடுக்கறத மாதிரி உயர்ந்த படிப்பும் கிடையாது, அதை மறக்கிறீங்களே. இதன் மூலமாக அடையிறது எவ்வளோ, 21 பிறவிக்கு அடையிறீங்க. ஆனால் இந்த ஞானம், இவ்வளோ போதை கொடுக்குற இந்த ஞானத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போனவுடனே முற்றிலுமாக அவரை மறந்துடுறீங்க. ஸோ உங்களுடைய புத்தியில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். இங்கே வந்து அப்படியே இந்த ஞானத்தை கேட்கும்போது அப்படியே கண்ணீர் சிந்துறீங்க. ஆஹா பாபா, ஆஹா பாபான்ட்டு வீட்டுக்கு போன உடனே பாபாவுக்கு ஒரு லெட்டர் கூட நீங்கள் எழுதுறது கிடையாது. நல்ல நல்ல விசேஷமான பிரியமான குழந்தைங்க, நிறைய பேரை அழிச்சிட்டு வர்றதுக்கு கைடாக இருந்த குழந்தைங்க கூட எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. குறைஞ்சபட்சம் பாபாவுக்கு, பாபா நான் உங்கள் சேவையில் இருக்கிறேன்னாவது லெட்டர் எழுதுங்க. இல்லாட்டினா மாயா உங்களை சுடுகாட்டில் உயிரோடு புதைச்சிடுச்சின்னு பாபா புரிஞ்சுக்குவார். ஏன்னா சொர்க்கத்துக்கே எஜமானராக்கக்கூடிய பாபாவை நாம் நிரந்தரமாக நினைக்கணும்னு உங்கள் புத்தியும் சொல்லுது.
ஆனாலும் சில குழந்தைங்க மாசத்துக்கு ஒரு முறை கூட பாபா நினைக்கிறதில்ல. அப்படி நினச்சா லெட்டர் எழுதுவாங்களே, எந்த லெட்டரும் எழுதுறது கிடையாது. மாயை வந்து அவங்கள முழு பிணமாக மாற்றிடுது. அதனால் உயிரோடு இருக்கும்பொழுதே அவங்க லெட்டர் எழுதுறது இல்லை. அதனால் இறந்த பிறகு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? உயிரோடு இருக்கும்போதே எழுதலை, அப்புறம் எங்கே இருந்து அவங்க இறந்த பிறகு எழுத போகிறாங்க? மாயை அவங்கள புதைச்சிடுது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா நீங்கள் முதல்ல லெட்டர் எழுதுனா தான் பாபா எழுதுவார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாபா எனக்கு ஹெல்ப் பண்ணலை ஹெல்ப் பண்ணலை என்ன பண்ணணும்? தைரியன்ற முதல் காலை நீங்கள் எடுத்து வைங்க, பாபா 100 அடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றார். முதல் அடியை நீங்கள் தான் எடுத்து வைக்கணும், இல்லாட்டினா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தைரியத்தில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ யார் பாபாவையே நினச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் கர்மாதித்த நிலையை அடைய முடியும், சதா ஆரோக்கியமாக மாற முடியும். நீங்கள் கண்டிப்பாக பாபா கொடுக்கக்கூடிய ஆஸ்தியை நினைவு செய்யணும். அந்த ஆஸ்தியை அடையிறன்ற அந்த நிரந்தர போதை இருக்கணும். அந்த ஆஸ்தியை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த போதை இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பர்த்டே கிஃப்ட்டு வாங்கி அப்படியே ரேப்பரோட இருந்தால் எனக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்குன்னு அந்த போதையிலே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு பாபா கொடுக்குற சொர்க்கம் அங்கே இல்லாததே கிடையாது, துக்கமே கிடையாது. அதை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தால் தானே அந்த போதை இருக்கும், நினைக்கிறதே இல்லைன்னா. இந்த நேரத்தில் அந்த நினைவிலிருந்து உங்களுடைய வாயை இனிப்பாக்கிக்கணும் இல்லையா. இந்த நினைவே உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். சொர்க்கம் உருவாகிட்டு இருக்குது, 5000 வருஷம் முன்னாடி இருந்த அந்த பெர்ஃபெக்டான குடும்பம், பெர்ஃபெக்டான ஆசிரியர், பெர்ஃபெக்டான உலகம், அதை பார்க்க போகிறேன் அப்படின்ற அந்த சந்தோஷம் இருக்கணும். உங்களுக்கு உலக ராஜ்யம்ன்ற வெண்ணெய் இப்போ கிடைச்சிட்டு இருக்குது. அதனால தான் ஸ்ரீகிருஷ்ணர் வாயில் வெண்ணெய் இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. அது உண்மையில் உலக ராஜ்யத்தை தான் வெண்ணெயாக காட்டியிருக்கிறாங்க. ஸோ வாயை தர வாயை தரன்னு அவங்க அம்மா சொல்லும்போது வாய்க்குள்ளே ஆக்சுவலாக உலகமே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன புரிஞ்சுங்க, ஓ கடவுள் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையிலே என்னென்னா உலக ராஜ்யம்ன்ற வெண்ணெய் ஸ்ரீகிருஷ்ணருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணரோட நமக்கும் கிடைக்குது. ஆனால் சொர்க்கத்துக்கு கன்ஃபார்மாக இந்த ஞானத்தை கேட்டால் வந்துடுவீங்க. ஆனால் என்னவா வருவீங்க? ராஜாவாக வருவீங்களா, பணக்காரனாக வருவீங்களா, வேலைக்காரனாக வருவீங்களா, அல்லது வேலைக்காரனுக்கும் வேலைக்காரனாக வெட்டியானா இப்படியெல்லாம் வருவீங்களா? ஏன்னா பலவிதமான ஸ்டேட்டஸ் பதவி இருக்குது. எந்த அளவுக்கு பாபா சொல்கிறத அப்படியே நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் அடைவீங்க. அலட்சியமாக இருந்தீங்கன்னா இழந்துடுவீங்க. இங்கே பாபாவே நமக்கு சொல்லிக் கொடுக்குறார், அவர்தான் பரம பிதா, பரம ஆசிரியர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக அப்பா கிட்டேருந்து நாம் ஆஸ்தியை அடைவோம். அப்பாவும் அம்மாவும் இருந்தால் தான் குழந்தை பிறக்கும், அப்போ தான் ஆஸ்தியை அடைவோம். நீங்களே தாயும் நீங்களே தந்தையும், நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு பாடுறாங்க. நீங்கள் எங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கறதுனால தான் நாங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானராகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து புரிய வைக்கணும், உண்மையில் 3 விதமான படைகள் இருக்குது அப்படின்னு. யார் வந்து அன்பற்ற புத்தி உடையவர்களாக இருக்கிறாங்களோ இந்த விநாச காலத்தில் அவங்க அழிஞ்சிடுவாங்க. கடவுள் மேலே அன்பில்லாதவர்கள் அழிந்து விடுவார்கள். யாருக்கு கடவுள் மேலே அன்பு உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்தின் எஜமானர்களாகிறாங்க. இந்த விஷயத்தை அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ இதை வந்து கண்டிப்பாக சொல்லலாம் இல்லையா. அடிக்கடி பாரத பிரதமர் வந்து மதுபனுக்கே வருவார். ஸோ இதை சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ சொல்லிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு டச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து ஜனாதிபதியும் பாபா குழந்தையாக இருக்கிறாங்க. ஸோ சீக்கிரமாக அந்த ஸ்டேஜை நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம். முக்கியமான அதிகாரிகளை எல்லாம் சந்தித்து அவங்கக்கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்குறீங்க இதை புரிய வச்சு அப்படின்னா அவங்களுமே சந்தோஷப்படுவாங்க. அதேமாதிரி மதுபனுக்கு நிறைய அதிகாரிகள் அப்துல் கலாம்லாம் வந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களையும் நம்ம இதை புரிய வச்சு கையெழுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்களுமே சந்தோஷப்படுவாங்க கையெழுத்து போடுறதுக்கு. இது வந்து நீங்கள் செய்கிற காரியம் மிக நல்ல காரியம், அதனால் நல்ல முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைமும் எடுக்கும். இந்த சேவையை விரிவுபடுத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, அதை நீங்களே கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். சில குழந்தைங்களுக்கு சில நேரம் அகங்காரம் வந்துடுது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க, அதனால் ரொம்ப டேமேஜ் ஆகிடுது. எப்போவுமே உங்களுடைய முகம் சந்தோஷமாக சிரித்த முகமாக இருக்கணும். எதனால்? இந்த ஞானத்தின் போதையினால். சும்மா சிரிக்கிற மாதிரி நடிக்கிறது இல்லை, இந்த ஞானத்தை பற்றியே சிந்தனை செய்யும்பொழுது அந்த போதை நிரந்தரமாக இருக்கும். நல்லது. எப்போவுமே அந்த பாபாவே வந்து உலகத்தை படைப்பவரே எனக்கு ஞானம் கொடுக்குறாரு, நான் அவர்கிட்ட மாணவராக இருக்கிறேன் அப்படிங்கிற போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். அர்ஜுனன் பார்த்திங்கன்னா நான் துரோணருடைய சிஷ்யன் அப்படின்ட்டு எப்போவுமே சொல்லிடுவான். அவனுடைய அறிமுகம் கேட்டாலே நான் துரோணருடைய சிஷ்யன் தான் சொல்லுவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ஆக்சுவலாக கடவுளுக்கு நான் சிஷ்யனாக மாணவனாக இருக்கிறேன்ற அந்த போதையுடைய நினைவாக தான் அங்கே நான் துரோணருடைய சிஷ்யன் அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பலவிதமாக எப்படி சேவை செய்கிறதுன்னு புது புது வழியை உருவாக்கி அந்த புது புது வழியை உருவாக்குவதிலும் சேவை செய்வதிலுமே நீங்கள் நாள் முழுவதும் பிஸியாக இருக்கணும். அப்போ தான் இந்த வீண் விஷயமெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே போகாது. வரதானம் பாபாவினால் பெறப்பட்ட ஞான பொக்கிஷங்களை சிந்தனை செய்வதன் மூலமாக தனதாக்கி சதா ஆனந்தமாகவும் கவலையற்றவராகவும் இருப்பவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், குழந்தைங்க இப்போ ஞானத்தை சிந்தனை செய்வதிலும் பாபாவுடைய நினைவிலும் மூழ்கி ஆனந்தத்தில் இருக்கிறத தான் மகாவிஷ்ணு பார்க்கடலில் ஆனந்தமாக படுத்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியே மெய் மறந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க பக்தியில். அதிலும் எதில் படுத்துருப்பார்? பாம்பு மேலே படுத்துட்டு இருப்பார், பாம்பை படுக்கையாக்கி படுத்துட்டு இருப்பார். அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன? அந்த பாம்பு வந்து விகாரங்களை குறிக்கிறது. அந்த விகாரம் முழுக்க முழுக்க அவர் கட்டுப்பாட்டில் இருக்கு, எங்கே அது தாக்குமோ அப்படிங்கிற கவலையே இல்லாமல் அவர் படுத்துட்டு இருக்கிறார். அது கூட அவர் சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அவருக்கு அது அடிமையாயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தொடர்ந்து மாயாவை வென்றவராக இருக்கிறீங்க, அதனால் கவலையற்றவராக இருக்கிறீங்க. இது எல்லாம் எப்போ சாத்தியம்? ஞானத்தை சிந்தனை செய்வதிலேயே உங்களுடைய புத்தி ஆனந்தமாக இருக்கும்போது வீண் விஷயமே உள்ளே வராது. வீண் விஷயம் ரூபத்தில் தானே மாயை வரவே செய்யும். ஸோ அதனால் பாபா தினம் தினம் முரளியில் புது புது பாயிண்ட் கண்டிப்பாக கொடுப்பார்ல, அந்த புது பாயிண்ட்டை உங்களுடைய புத்தியில் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வரும். அப்போ தானாகவே எப்பவும் சிரித்த முகத்தோடு இருப்பீங்க. ஏன்னா அந்த ஞான பொக்கிஷத்தை நீங்கள் எந்த அளவுக்கு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுடையதாகவே அனுபவமாகும், உங்களுடைய குணமாகவே மாறும். அதனால தான் அந்த ஆனந்தம் இருக்குது. ஸோ அந்த ஆனந்தத்திலே மூழ்கும்போது மாயையை பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. ஏன்னா இதிலே உங்களுடைய மைண்டை பிஸியாக வச்சுருக்கீங்க. செம பவர்ஃபுல்லான வரதானம் இது. ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, சுயமாற்றம் செய்பவர் அப்படின்னு யாரை சொல்ல முடியும்னா எப்போவுமே எல்லோருக்காகவும் சுபமான எண்ணங்கள் மட்டும் யாருக்கு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குதோ அவங்க தான் சுயமாற்றம் செய்பவர். அவர் வந்து தனக்கு துக்கம் கொடுத்தவரை பழிவாங்கணும்னு நினைக்க மாட்டார், அதற்கு பதிலாக தன்னை வந்து சுபபாவனை அந்த துக்கம் கொடுத்தவருக்கும் சுபபாவனை வைப்பவராக தன்னை மாற்றி காட்டுவார். ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் சுயமாற்றம் செய்பவர், அவர்கள் மூலமாக தான் உலக மாற்றம் நடக்கும்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல்லான முரளி, பல தடவை கேளுங்க. லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.